1 week kadon janalo fix eppudu sir Syntastrix doors and window solutions தமிழக அரசு ஊழியர்களுக்கு 50% உள்ள அகவிலைப்படி 53% உயர்த்தி வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. July 1 முதல் முன் தேதியிட்டு மாநில அரசு பணியாளர்களுக்கு அகவிலைப்படியை உயர்த்தி வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனால் அரசுக்கு ஆண்டுக்கு 1931 கோடி கூடுதல் செலவினம் ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தி மாதம் கொண்டாடப்படுவதை தவிர்க்க கோரி முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் இந்தியா போன்ற பல்வேறு மொழிகள் பேசும் நாட்டில் இந்திக்கு தனியிடம் அளிப்பதும் இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தி மாதம் கொண்டாடப்படுவதும் பிற மொழிகளை சிறுமைப்படுத்தும் முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்தி பேசாத மாநிலங்களில் இதுபோன்ற ஹிந்தி மொழி சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதை தவிர்க்கலாம் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சென்னை டிடி தொலைக்காட்சி வளாகத்தில் நடைபெற்று வரும் டிடி தொலைக்காட்சி பொன்விழா ஆண்டு மற்றும் ஹிந்தி மாத நிறைவு விழா நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், ஹிந்தி திணிக்கப்படவில்லை எனவும் இந்தியாவில் அனைத்து மொழிகளும் கொண்டாடப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். ஹிந்தி கற்க வேண்டும் என்ற எண்ணம் தமிழக மக்களிடையே அதிகரித்துள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்தியாவில் இருந்து தமிழ்நாட்டை பிரிக்க கடந்த 50 ஆண்டுகளில் பல முயற்சிகள் நடந்துள்ளதாகவும் அது ஒருபோதும் பலிக்காது எனவும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். ஆவின் நிறுவனம் பச்சை நிற பால் பாக்கெட்டின் அளவை குறைத்து விலையை உயர்த்தியதாக எழுந்த சர்ச்சைக்கு ஆவின் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. அதன்படி ஆவின் நிறுவனம் பச்சை நிற பால் பாக்கெட் விற்பனை குறைப்பு மற்றும் உற்பத்தி நிறுத்தம் என எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சத்துக்களை சற்று உயர்த்தி புதிய வகையான பாலினை அறிமுகப்படுத்த ஆய்வு மட்டுமே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவும் ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. உமர் அப்துல்லா தலைமையிலான முதல் அமைச்சரவை கூட்டத்தில் மாநில அந்தஸ்தை மீட்டெடுக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தின் வரைவை டெல்லி சென்று பிரதமர் நரேந்திர மோடியிடம் முதலமைச்சர் உமர் அப்துல்லா வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 90 தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் தேசிய மாநாட்டுக் கட்சி காங்கிரஸ் கூட்டணி 48 தொகுதிகளை கைப்பற்றி வெற்றி பெற்றன. இதையடுத்து ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் முதல் முதலமைச்சராக தேசிய மாநாட்டுக் கட்சியின் தலைவர் உமர் அப்துல்லா சமீபத்தில் பதவியேற்றுக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. கர்நாடக மாநிலம் மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டு ஆணைய அலுவலகத்தில் 12 பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் குழு திடீர் சோதனையில் ஈடுபட்டது. கர்நாடக முதல்வர் சித்தராமையாவுக்கு நெருக்கமானவராக கருதப்படும் மாரிகவுடா முடாதலைவர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சித்தராமையாவின் மனைவி பார்வதியிடம் கையகப்படுத்திய நிலத்திற்கு பதிலாக முடா ஒதுக்கிய 14 வீட்டுமனைகளின் மதிப்பு 1 மடங்கு அதிகமாக இருந்ததால் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் குழு களத்தில் இறங்கியுள்ளது. தேசிய மனித உரிமைகள் ஆணைய விழாவையொட்டி டெல்லி விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், அண்டை நாடுகளில் இந்துக்கள் துயரப்படுவதை மனித உரிமை காவலர்கள் கைகட்டி வேடிக்கை பார்ப்பது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். இதற்கு எதிராக ஒவ்வொருவரும் வெகுண்டெழ வேண்டும் என்றும் ஜெகதீப் தன்கர் கேட்டுக் கொண்டார். டெல்லியில் காற்றின் தரம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். ஹரியானா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் பயிர்களை எரிப்பதால் டெல்லியில் காற்று மாசுபாடு ஏற்பட்டு வருகிறது. காற்று மாசுபாட்டை தடுக்க டெல்லி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இருப்பினும் காற்றின் தரம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளதாகவும் தரக்குறியீடு 339 புள்ளிகளாக இருப்பதாகவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் யமுனை நதியில் கழிவுநீர் கலப்பதால் நச்சுநுரை படர்ந்து காணப்படுகிறது. இந்தியாவின் புனித நதிகளில் ஒன்றாக கருதப்படும் யமுனை நதி இமயமலையில் உற்பத்தியாகி டெல்லி ஆக்ரா வழியாக பாய்ந்து ஓடுகிறது. பண்டிகை நாட்களில் பக்தர்கள் புனித நீராடும் யமுனை நதியில் தொழிற்சாலை மற்றும் நகர்ப்புற கழிவுகள் அதிக அளவில் கலப்பதால் நச்சுநுரை படர்ந்து காணப்படுகிறது. டெல்லியின் தண்ணீர் தேவையை பெருமளவில் பூர்த்தி செய்யும் யமுனை நதியில் நச்சுநுரை பொங்க தண்ணீர் செல்வது
சுற்றுச்சூழல் ஆர்வலர்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. சல்மான்கான் மற்றும் லாரன்ஸ் பிஷ்ணோய் கும்பலுக்கான பகையை முடிவுக்கு கொண்டுவர 5 கோடி ரூபாய் தர வேண்டும் என மும்பை காவல்துறையின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு தராவிட்டால் பாபா சித்திக்கை விட சல்மான்கானின் முடிவு மோசமாக இருக்கும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. கடந்த 12ஆம் தேதி மகாராஷ்டிர முன்னாள் அமைச்சர் பாபா சித்திக் மும்பையின் பாத்ராவில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவ்வழக்கில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் லாரன்ஸ் பிஷ்ணோய் கும்பலை சேர்ந்தவர்கள் என்பதும் 25 லட்சம் ரூபாய் செலவில் பாகிஸ்தானிலிருந்து துப்பாக்கியை வாங்கி சல்மான்கானை கொல்ல திட்டம் தீட்டியதும் குறிப்பிடத்தக்கது. திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதிக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணையை எடுத்துக்கொண்டதை திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி விமர்சித்ததாக அவருக்கு எதிராக சவுக்கு சங்கர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருந்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் ஆர் எஸ் பாரதி போன்றோர் பொதுவெளியில் பேசும்போது மிகவும் கவனமாக பேச வேண்டும் என அறிவுறுத்தி வழக்கை தள்ளுபடி செய்தனர். சென்னையில் மழை விட்டு 2 நாட்களாகியும் செங்குன்றம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் வெள்ளம் வடியாததால் குடியிருப்பு வாசிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் மழைநீரை அகற்ற அதிகாரிகள் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ள குடியிருப்பு வாசிகள் தேங்கியுள்ள மழைநீரால் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறில் நடைபெற இருந்த பேரூராட்சி மன்ற கூட்டத்தை கவுன்சிலர்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்தனர். மணிமுத்தாறு சிறப்பு நிலை பேரூராட்சியில் மொத்தம் 15 வார்டுகள் உள்ள நிலையில் திமுக பேரூராட்சி தலைவர் அந்தோணி அம்மாளை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என திமுக கவுன்சிலர்களை வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இன்று நடைபெறவிருந்த பேரூராட்சி கூட்டத்தை திமுக அதிமுக என அனைத்துக் கட்சி கவுன்சிலர்களும் புறக்கணித்ததால் அனைத்தும் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. திருச்சியில் தாருகா வனேஸ்வரர் கோவிலில் ஐப்பசி மாத முதல் நாளை ஒட்டி துலாஸ்நான திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. துலாஸ்நான திருவிழாவை ஒட்டி காலை முதலே சிவலிங்கத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து வெள்ளி ரிஷப வாகனத்தில் சோமஸ்கந்தர், அம்பாள், பசும்பொன், மயிலாம்பிகை சுவாமிகளின் புறப்பாடு நடைபெற்றது. ஊர்வலம் காவிரிக்கரையை வந்தடைந்த பின்னர் பூஜிக்கப்பட்ட புனித நீர் காவிரி ஆற்றில் ஊற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் காவிரியில் இறங்கி துலாஸ்நான வழிபாடு செய்தனர். பின்னர் அஸ்திர தேவருக்கு தீர்த்தவாரி வைபவம் நடைபெற்று விழா நிறைவுற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள செண்பகவல்லி அம்பாள் கோயிலில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புகழ்பெற்ற இக்கோயிலில் அதிகாலை முதலே நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதனையடுத்து கோயில் கொடிமரத்திற்கு அலங்காரம் செய்யப்பட்டு கொடியேற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை அஞ்செட்டி சாலையை 5 காட்டு யானைகள் கடந்து சென்றன. நவனூர் கிராமத்தின் அருகே உள்ள ஆலகள்ளி காட்டிலிருந்து 5 காட்டு யானைகளை கர்நாடக வனப்பகுதியை நோக்கி வனத்துறையினர் விரட்டினர். அப்போது தேன்கனிக்கோட்டை அஞ்செட்டி சாலையை யானைகள் கடந்து சென்றதால் அவ்வழியாக செல்லும் வாகனங்களை சிறிது நேரம் வனத்துறையினர் நிறுத்தி வைத்தனர். இதனையடுத்து யானைகள் கடந்து சென்றதை கண்ட வாகன ஓட்டிகள் அதனை வீடியோவாக பதிவு செய்தனர். மேலும் கொண்டக்கானப்பள்ளி கிராமத்தில் யானைகள் முகாமிட்டு உள்ளதால் விவசாயிகள் பாதுகாப்பாக இருக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள வனச்சாலை வழியாக சென்ற காரை ஒற்றை காட்டு யானை தாக்க முயன்றது. இதனையடுத்து கார் ஓட்டுநர் சாமர்த்தியமாக பின்னோக்கி வாகனத்தை நகர்த்தி உயிர் தப்பினார். இந்நிலையில் காட்டுப்பாதையில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் காரை நிறுத்தவோ விலங்குகளை புகைப்படம் எடுக்கவோ வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சியில் போலீசாருக்கு கொலை மிரட்டல் விடுத்த ரவுடி குமிளி ராஜ்குமார் மற்றும் அவரது ஆதரவாளர்களை போலீசார் கைது செய்தனர். பெட்டவாய்த்தலை காவல் நிலைய சரகத்தில் 3 காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது பயங்கர ஆயுதங்களுடன் கார் ஒன்று சென்று கொண்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சோதனை பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த காவல்துறையினரை ரவுடி குமிளி ராஜ்குமார் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மிரட்டிவிட்டு சென்றுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அனைவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடியில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பயோடீசலை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்ய முயன்ற 2 பேரை போலீசார் கைது செய்தனர்.
தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்திற்கு கள்ளச்சந்தையில் பயோடீசல் கடத்தப்படுவதாக கடலோர காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் துறைமுகத்திற்கு வரும் லாரிகளை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது லாரி மூலம் கொண்டுவரப்பட்ட பயோடீசல் பேரல்களை கைப்பற்றிய அதிகாரிகள் இரண்டு பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புரட்டாசி மாதம் முடிவடைந்த நிலையில் புதுக்கோட்டை ஆட்டு சந்தையில் ஆடுகள் விற்பனை களை கட்டியது. கடந்த 4 வாரங்களாக 50 லட்சம் ரூபாயை தாண்டாத ஆடு விற்பனை இந்த வாரம் 1.5 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. அதேபோல் இங்கு வெள்ளாடு 7000 ரூபாய் முதல் 12000 ரூபாய் வரையிலும் செம்மறி ஆடு 10000 ரூபாய் முதல் 18000 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெட்ரோல் போட வந்த எம்எல்ஏ பிரிஜ்பூஷன் ராஜ்புத்திடம் அவரது கட்சிக்கு ஓட்டு போட்டதால் தனக்கு பெண் பார்த்து தரும்படி பெட்ரோல் பங்க் ஊழியர் ஒருவர் கோரிக்கை விடுத்தார். எம்எல்ஏ மற்றும் பெட்ரோல் பங்க் ஊழியர் இடையிலான இந்த உரையாடல் வீடியோவாக எடுக்கப்பட்டுள்ளது. இதனை எம்எல்ஏ பிரிஜ்பூஷன் ராஜ்புத் தனது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்த நிலையில் நெட்டிசன்கள் வேடிக்கையான கமெண்ட்களை பதிவிட்டு வருகின்றனர். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடந்த 2 நாட்களாக பலத்த மழை பெய்ததில் பெங்களூரு ஸ்தம்பித்தது. இந்த நிலையில் கனமழையால் எலைஹங்காவின் கேந்திரிய விகார் அடுக்குமாடி குடியிருப்பில் தேங்கிய நீரில் மீன்கள் துள்ளி குதித்துள்ளன. இதனை கண்ட சிலர் தேங்கிய நீரில் மீன் வேட்டையில் ஈடுபட்டனர். தற்போது இது தொடர்பான புகைப்படங்கள் மீன்பிடிக்க செல்லுங்கள் எனும் கேப்ஷனுடன் இணையத்தில் வைரலாகி வருகிறது. டெல்லியில் அடுக்குமாடி வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். டெல்லி போலானாத் பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி வீட்டில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீ மளமளவென பரவியதால் வீட்டில் இருந்தவர்கள் வெளியேற முடியாமல் தவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்தால் வீட்டில் சூழ்ந்த புகையால் மூச்சுத்திணறி 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 4 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் சாலையில் கிடந்த தக்காளிகளுக்கு இரவு முழுவதும் போலீஸ் காவல் இருந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் பகுதி அருகே 18 டன்கள் தக்காளிகளை ஏற்றிக்கொண்டு வந்து கொண்டிருந்த லாரி குறுக்கே பசுமாடு வந்ததால் கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறி கவிழ்ந்துள்ளது. இதனால் வண்டியில் இருந்த தக்காளிகள் அனைத்தும் சாலையில் சிதறின. தக்காளி விலை கிலோ ரூபாய் 100 வரை விற்கப்படும் நிலையில் தக்காளிகள் திருடு போகும் வாய்ப்புள்ளதால் இரவு முழுவதும் போலீசார் காவலாக நின்றிருக்கின்றனர். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள அல்வால் பகுதியில் சாலையில் மெதுவாக செல்லுமாறு கூறிய முதியவரை இருசக்கர வாகன ஓட்டி அடித்தே கொன்று தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த செப்டம்பர் 30 நடந்த இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியான நிலையில் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தாக்குதல் நடத்திய நபரை சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் கைது செய்துள்ளனர். கடந்த 1929 முதல் இந்திய சந்தைகளில் ஆயுர்வேத மருந்து என விற்பனை செய்யப்படும் போரோலின் கிரீமுக்கும் ஆயுர்வேதத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என இணையத்தில் பிரபலமாக அறியப்படும் தி லிவர் டாக் சிரியா காபி பிலிப்ஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ள தி லிவர் டாக் போரிக் அமிலம் நிறைந்ததால் போரோலின் கிரீமை ஆயுர்வேத மருந்து என அந்நிறுவனம் கூறுவதாகவும் ஆனால் ஆயுர்வேத மருத்துவத்தில் போரிக் அமிலம் பயன்படுத்தப்படுவதே கிடையாது எனவும் கூறியுள்ளார். வெட்டுக்காயத்திற்காக பயன்படுத்தப்படும் போரோலின் மருந்து மேற்கு வங்க மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலம் என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் புதிய தலைவர் யாஹியா சின்வார் கொல்லப்பட்டார். இஸ்ரேலில் கடந்த அக்டோபர் 7 நடந்த பயங்கர தாக்குதலில் 1200க்கும் மேற்பட்டவர்கள் பரிதாபமாக கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர் யாஹியா சின்வார் என கூறப்பட்டது. இந்நிலையில் வியாழக்கிழமை காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் யாஹியா சின்வார் கொல்லப்பட்டதாகவும் இது டிஎன்ஏ சோதனையின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். ஹமாஸ் தலைவர் யாஹியா சின்வார் உயிரிழந்த நாள் உலகத்திற்கே நல்ல நாள் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார்.
ஹமாஸ் அமைப்பின் தலைவராக இருந்த இஸ்மாயில் ஹனியே கடந்த ஜூலை மாதம் ஈரான் சென்றிருந்த போது கொல்லப்பட்டார். அவரது மறைவுக்கு பிறகு அந்த அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவராக இருந்த யாஹியா சின்வார் புதிய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். கடந்த மாதம் 21ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலிலேயே யாஹியா சின்வார் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் காசாவில் வியாழக்கிழமை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலிலேயே யாஹியா சின்வார் கொல்லப்பட்டது உறுதி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா யுக்ரைன் போரில் 10,000 வடகொரிய வீரர்களை அனுப்ப ரஷ்யா திட்டமிட்டுள்ளது என ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். பெல்ஜியம் நாட்டின் பிரஷல்ஸ் நகரில் நடந்த ஐரோப்பிய யூனியன் தலைவர்களுக்கான உச்சிமாநாட்டில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கலந்து கொண்டார். இதேபோன்று நேட்டோ பாதுகாப்பு அமைச்சர்களின் கூட்டத்திலும் அவர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உளவு தகவல்களின் அடிப்படையில் ரஷ்யாவின் ராணுவத்திற்கு வடகொரியா படை வீரர்களை அனுப்புவது தெரியவந்துள்ளதாக கூறினார். சுதந்திரமான பொருளாதாரம் கொண்ட நாடுகளின் பட்டியலில் சிங்கப்பூரை தாண்டி ஹாங்காங் முதலிடம் பிடித்துள்ளது. ஃப்ரேசர் நிறுவனம் நடத்திய உலகின் பொருளாதார சுதந்திரம் பற்றிய அறிக்கையில் இந்த தகவல் தெரியவந்துள்ளது. இந்த அறிக்கையில் சிங்கப்பூர் 8.55 புள்ளிகள் பெற்றுள்ள நிலையில் ஹாங்காங் 8.58 புள்ளிகள் பெற்றுள்ளது. இந்த அறிக்கையின் மூலம் ஆசியாவின் சிறந்த நிதி நிலையமாக ஹாங்காங் உருவெடுத்துள்ளது. பொருளாதார சுதந்திரம் கொண்ட நாடுகளின் பட்டியலில் 3.02 புள்ளிகள் பெற்று வெனிசுலா கடைசி இடத்தில் உள்ளது. ஜப்பானை சேர்ந்த ரியுதா வதனாபே என்ற வேலையில்லாத நபர் 4 மனைவிகள் மற்றும் 2 தோழிகளுடன் எந்தவித சண்டை சச்சரவும் இல்லாமல் வசித்து வருவது பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. இவர் தனது 4 மனைவிகள் மூலமாகவும் மொத்தம் 10 குழந்தைகளுக்கு தந்தையாகியுள்ளார். இந்நிலையில் 54 குழந்தைகளுக்கு தந்தையாக வேண்டும் என்பதே தனது ஆசை எனவும் அதற்காக அதிக மனைவிகளை தேடிக்கொண்டுள்ளதாகவும் ரியுதா வதனாபே தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு மாதமும் குடும்ப செலவு தொகையான 5 லட்சத்தை மனைவிகள் பங்கிட்டு தருவதாகவும் அவர்களுக்குள் ஒருபோதும் பொறாமை இருந்ததில்லை எனவும் ரியுதா வதனாபே தெரிவித்துள்ளார். செல்போன் பயன்படுத்திக் கொண்டே சென்ற இளைஞர் ஒருவர் ரயில் மோதாமல் தப்பித்த வீடியோ காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் இளைஞர் ஒருவர் செல்போனை மும்முரமாக பார்த்தபடி ரயில்வே கேட்டை கடந்து செல்ல முயன்றார். அப்போது சில அடிகள் தூரத்தில் ரயில் நெருங்கி வந்த நிலையில் சுதாரித்துக் கொண்ட இளைஞர் ஓட முயன்றபோது தடுமாறி கீழே விழுந்தார். கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக அந்த இளைஞர் உயிர் தப்பினார். தன்னிலை மறந்து செல்போன் உபயோகிப்பவர்களை குறிப்பிட்டு இந்த வீடியோ இணையத்தில் பரப்பப்பட்டு வருகிறது. தைவான் விவகாரத்தை இந்தியா எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் என சீனா வலியுறுத்தியுள்ளது. சீனாவின் கட்டுப்பாட்டில் இருந்த தைவான் 1949 தனி நாடாக பிரிந்தது. ஆனால் தைவானை தங்கள் நாட்டின் ஒரு பகுதி என்று சீனா உரிமை கொண்டாடி வருகிறது. வேறு எந்த நாடுகளும் தைவானுடன் அதிகாரப்பூர்வ உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது எனவும் சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த சூழலில் அண்மையில் இந்தியாவின் மும்பை நகரில் தைவானின் பொருளாதார மற்றும் கலாச்சார மைய அலுவலகம் திறக்கப்பட்டது. இதற்கு சீனா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பைஜூஸ் நிறுவனர் ரவீந்திரன் தான் துபாய்க்கு தப்பி சென்று குடியேறியதாக வெளியான செய்தியை மறுத்துள்ளார். தனது தந்தையின் சிகிச்சைக்காகவே துபாய்க்கு வந்து தங்கியதாகவும் விரைவில் இந்தியா திரும்புவேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பைஜூஸின் மறுசீரமைப்பு முயற்சிகள் ஏற்கனவே நடைபெற்று வருவதாகவும் ரவீந்திரன் குறிப்பிட்டுள்ளார். ஒரு காலத்தில் 22 பில்லியன் டாலருக்கும் அதிகமான சொத்து மதிப்புகளை கொண்டிருந்த பைஜூஸ் நிறுவனம் தற்போது நிதி சிக்கலில் சிக்கி தவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. செயற்கை நுண்ணறிவு வேலையில் உள்ள மக்களுக்கு சவால்களை உருவாக்கும் என லிங்க்டின் தலைமை நிர்வாக அதிகாரி ரியான் ரோஸ்லான்ஸ்கி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற USISPF இந்தியா லீடர்ஷிப் உச்சி மாநாட்டில் ரோஸ்லான்ஸ்கி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்தியாவில் கடந்த 2015ஆம் ஆண்டில் இருந்த வேலைகளை செய்வதற்கு தேவைப்பட்ட திறன் தற்போதைய நிலவரப்படி சுமார் 40 விழுக்காடு மாறிவிட்டது என தெரிவித்தார். மேலும் AI காரணமாக வேலைகள் வேகமாக மாறுவதால் திறன்களை மேம்படுத்துவது கட்டாயமாகிவிட்டது எனவும் ரியான் ரோஸ்லான்ஸ்கி தெரிவித்துள்ளார். கூகுள் நிறுவனத்தின் தலைமை பணியிடங்களில் அதன் CEO சுந்தர் பிச்சை மாற்றங்களை செய்துள்ளார். அதன்படி விளம்பரங்கள் துறையின் பொறுப்பாளரான மூத்த துணைத் தலைவர் பிரபாகர் ராகவன் தலைமை தொழில்நுட்ப வல்லுநராக பொறுப்பேற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல நெக்ஃபாக்ஸ் கூகுளின் தேடல் மற்றும் விளம்பரங்கள் துறையின் தலைமை பொறுப்பில் நியமிக்கப்படுகிறார் எனவும் சுந்தர் பிச்சை தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இன்ஃபினிக்ஸ் ஜீரோ பிளிப் என்ற ஸ்மார்ட் போன் அறிமுகமாகியுள்ளது.
ஹாங்காங் பகுதியை தலைமையிடமாக கொண்டு இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் இயங்கி வருகிறது. பட்ஜெட் மற்றும் பிரீமியம் ரக போன்களை சந்தையில் விற்பனை செய்து வருகிறது. அந்த வகையில் தற்போது இந்நிறுவனம் ஜீரோ பிலிப் ஸ்மார்ட் போனை இந்திய சந்தையில் விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளது. இதனை பயனர்கள் சுமார் 400,000 முறை போல் செய்யலாம் என இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் 5G சப்போர்ட்டுடன் கூடிய இந்த போன் வரும் 24ஆம் தேதி முதல் விற்பனைக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தில் விற்பனையை அதிகரிக்க பிரெஞ்சு கார் தயாரிப்பு நிறுவனமான சிட்ரோயன் அதன் புதிய ஏர்கிராஸை 8.49 லட்சம் ரூபாய் எக்ஸ்ஷோரும் ஆரம்ப விலையில் அறிமுகம் செய்வதாக தெரிவித்துள்ளது. சிட்ரோயன் ஏர்கிராஸ் ஆனது 1.2 லிட்டர் ஜென்ட்ரி பியோடெக் 110 டர்போ மற்றும் 1.2 லிட்டர் பியோடெக் 82 நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் நியூ எடிஷன் ஆகிய இரண்டு விதமான என்ஜின் ஆப்ஷன்களில் வாங்க கிடைக்கிறது. புதிய ஏர்கிராஸ் ஆனது அதன் பாதுகாப்பு வசதி மற்றும் ஒட்டுமொத்த ஓட்டுநர் அனுபவத்தை மேம்படுத்த பல மேம்பாடுகளோடு வந்துள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. ரெனோ நிறுவனமானது பாரிஸ் மோட்டார் ஷோவில் ஹெரிடேஜ் ஸ்பிரேட் ஸ்கிராம்பிளர் என்ற எலக்ட்ரிக் பைக் ஒன்றை காட்சிப்படுத்தியிருக்கிறது. பிரான்சை சேர்ந்த ஏட்லியஸ் ஹெரிடேஜ் பைக்ஸ் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனமே இந்த பைக்கை தயாரித்திருக்கிறது. தற்போது வரை இந்த பைக்குகள் வெறும் 10 யூனிட்டுகள் மட்டுமே தயாரிக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 2 வேரியண்ட்களில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஹெரிடேஜ் ஸ்பிரேட் ஸ்கிராம்பிளர் பைக்குகளின் விலை 22.75 லட்சம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த பைக்கை வாங்க விரும்பவர்கள் தற்போதே முன்பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இரு அணிகளும் மோதின. முதல் நாள் ஆட்டம் மழையால் ரத்தான நிலையில் இரண்டாவது நாளில் இந்திய அணி வெறும் 46 ரன்களை மட்டுமே அடித்து ஆல் அவுட் ஆனது. நியூசிலாந்து அணி இரண்டாம் நாள் முடிவில் 3 விக்கெட்டுக்கு 180 ரன்கள் எடுத்திருந்தது. இந்நிலையில் இன்று காலை தொடங்கிய 3ஆம் நாள் ஆட்டத்தில் தொடர்ந்து ஆடிய நியூசிலாந்து அணி 402 ரன்களை எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதனால் இந்திய அணி 356 ரன்கள் பின்தங்கியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் பாகிஸ்தான் அபார வெற்றி பெற்றது. முன்னதாக முதல் இன்னிங்ஸில் பாகிஸ்தான் 366 ரன்களும் இங்கிலாந்து 291 ரன்களும் எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதனைத் தொடர்ந்து தனது 2வது இன்னிங்ஸை தொடங்கிய பாகிஸ்தான் அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 221 ரன்களை எடுத்தது. இதன் மூலமாக இங்கிலாந்து அணிக்கு 297 ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. வெற்றி இலக்கை திரட்டிய இங்கிலாந்து அணியின் டாப் ஆர்டர் பேட்டர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினர். இங்கிலாந்து அணி 221 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆக பாகிஸ்தான் அணி 152 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இலங்கை வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 3வது T20 போட்டி நேற்று நடைபெற்றது. இதில் முதலில் ஆடிய வெஸ்ட் இண்டீஸ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட்டுக்கு 162 ரன்கள் எடுத்தது. இதனையடுத்து 163 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இலங்கை அணி களமிறங்கியது. இறுதியில் இலங்கை அணி 1 விக்கெட்டுக்கு 166 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. அத்துடன் T20 தொடரை 2-1 என கைப்பற்றியது. மகளிர் T20 உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலியாவின் தொடர் வெற்றிக்கு தென்னாப்பிரிக்கா அணி முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. அதன்படி நடைபெற்ற முதல் அரையிறுதியில் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதின. முதலில் ஆடிய ஆஸ்திரேலியா 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளுக்கு 132 ரன்களை எடுத்தது. அடுத்து களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா 2 விக்கெட்டுக்கு 135 ரன்களை எடுத்து அபார வெற்றி பெற்றதுடன் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. முன்னதாக ஆஸ்திரேலிய அணி தொடர்ந்து 15 வெற்றிகளை பெற்று அசைக்க முடியாத அணியாக விளங்கி வருகிறது. ஓடிடி தளங்களில் வெளியாகும் திரைப்படங்களுக்கு தணிக்கை செய்ய குழு அமைக்க கோரி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சஷாங்க் ஷகீர் ஷா என்ற வழக்கறிஞர் தொடர்ந்த இந்த பொதுநல மனுவில் ஓடிடி தளங்களில் உண்மை சம்பவத்தின் அடிப்படையிலான திரைப்படம் என கூறி சர்ச்சைக்குரிய உண்மைக்கு புறம்பான காட்சிகள் இடம்பெறுகின்றன என தெரிவித்திருந்தார். இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் இது அரசின் கொள்கை சார்ந்த விவகாரம் என்பதால் அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது எனவும் சம்பந்தப்பட்ட துறையில் புகார் அளிக்கலாம் எனவும் கூறி மனுவை தள்ளுபடி செய்தது. நடிகர் நானியின் 33வது திரைப்படத்திற்கு அனிருத் இசையமைக்க உள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. நானி நடித்த ஜெர்சி படத்திற்கும் அனிருத்தை இசையமைத்திருந்தார். தற்போது நானி அனிருத் கூட்டணி மீண்டும் இணைக்கிறது. நானியின் முந்தைய படங்களான ஷியாம் சிங்காராய், அழடை சுந்தரா, தசரா, ஹாய் நானா, சூர்யாவின் சனிக்கிழமை ஆகிய படங்கள் அமோக வரவேற்பினை பெற்றன. அதேபோல நானியின் 33வது படமும் நல்ல வரவேற்பை பெறும் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தென்னை
தென்னிந்திய திரையுலகில் முன்னணி நடிகையான சமந்தா நடித்துள்ள சிட்டாடல் ஹனிபனி என்ற வெப்தொடரின் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் சமந்தா அளித்துள்ள பேட்டியில், நான் இப்போதும் சராசரி நடிகைதான் எனவும் இன்னும் நடிப்பில் முதிர்ச்சியை கொண்டு வரும் முயற்சியில் இருக்கிறேன் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் தனது சினிமா பயணத்தில் எத்தனையோ வெற்றிகளை சந்தித்திருந்தாலும் அவை அனைத்திற்கும் கூட்டு முயற்சிதான் காரணம் எனவும் சமந்தா தெரிவித்துள்ளார். ஐபிஎல் போட்டிகளை ஃபேர் பிளே செயலியில் சட்டவிரோதமாக ஒளிபரப்பிய வழக்கில் அச்செயலியின் விளம்பர தூதரான நடிகை தமன்னாவிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். ஃபேர் பிளே என்பது மகாதேவ் ஆன்லைன் கேமிங் செயலியின் துணை செயலியாகும். இது கிரிக்கெட் போன்ற பல்வேறு நேரடி விளையாட்டுகளில் சட்டவிரோதமாக பெட்டிங் செய்வதற்கான செயலியாகும். இந்த செயலி மீது கடந்த ஆண்டு வியாகம் அளித்த புகாரின் பேரில் பண மோசடி வழக்கு பதியப்பட்டது. அதன் பேரில் தற்போது இரண்டாவது முறையாக அனுப்பப்பட்ட சம்மனுக்காக அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் உள்ள அமலாக்கத்துறை இயக்குநரகத்தில் ஆஜரான நடிகை தமன்னாவிடம் 5 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. கங்கனா ரணாவத்தின் எமர்ஜென்சி திரைப்படத்திற்கு தணிக்கை குழு அனுமதி வழங்கியது. இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது 1975 முதல் 1977 வரை 21 மாதங்கள் இந்தியாவில் எமர்ஜென்சி அமலில் இருந்தது. இதை மையமாக வைத்து எமர்ஜென்சி படம் எடுக்கப்பட்டுள்ளது. இப்படத்தில் சர்ச்சைக்குரிய காட்சிகள் இருந்ததால் திரையரங்கில் வெளியாவதில் சிக்கல் இருந்தது. இந்த நிலையில் சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்க கங்கனா ரணாவத் தரப்பு சம்மதம் தெரிவித்ததால் படத்தை ரிலீஸ் செய்ய தணிக்கை குழு அனுமதி அளித்துள்ளது. இதனையடுத்து படத்தின் ரிலீஸ் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என கங்கனா ரணாவத் தெரிவித்துள்ளார். ஷெர்கில் ஷெர்கில் என்ற பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நடித்ததன் மூலமாக கவனம் பெற்ற நடிகை ஆயிஷா கபூர் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்க தயாரிப்பாளர் ஒருவர் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு நிபந்தனை விதித்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழலாம் என ஆசை காட்டியதாகவும் அதற்கு சம்மதிக்காததால் உடனடியாக நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் ஆயிஷா கபூர் தெரிவித்துள்ளார். வெளியிலிருந்து பார்க்கும்போது கவர்ச்சியாக வண்ணங்கள் நிறைந்ததாக தோன்றும் திரையுலகம் உண்மையில் முற்றிலும் வேறாக உள்ளது எனவும் ஆயிஷா கூறியுள்ளார்.